ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஹெல்த்தியான பாசிப்பயிறை வச்சு சிம்பிளாக குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பயிரை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு நேரம் பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆறிலிருந்து ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க மூணு வெள்ளைப்பூடை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பெரிய வெங்காயத்தை வச்சு தான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வதக்குறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் அவ்வளோதான் தேவையான பொருட்கள் வாங்க வதக்கறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாசிப்பயறு கழுவி எடுத்து வச்சிருக்கிறத ஒரு குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அது கூட பருப்பு வேகறதுக்கு மட்டும் அளவான உப்பு சேர்த்து நாலு மூணுலேருந்து நாலு விசில் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரணும் நமக்கு பாசிப்பருப்பு பருப்பு அப்புடின்னா தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதையும் நம்ம எடுத்து வச்சிருக்க அரை ஸ்பூன் சீரகத்தை கூட சேர்த்துரலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அது கூடயே பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு தடவை வதக்கிக்கலாம் எல்லாம் வதங்கி வந்ததையுமேனு நம்ம எடுத்து அறுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கியாச்சு அது கூட ரெண்டு பழுத்த தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து எல்லாமே நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கு தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கினா நல்லா ஈஸியாக கரைஞ்சி வரும் தக்காளி அவ்வளோதான் எல்லாம் வதக்கியாச்சு எல்லாம் நல்லா வதங்கினதையும் கடைசியாக அது கூட கொத்தமல்லி பவுட்ரை போட்டு வாசனைக்கு நல்ல கிளரி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் நம்மளோட மசாலா ரெடி இதை ஒரு மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம் பாருங்கள் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு அரைக்கணும்னா இந்த அளவுக்கு குரகுரே இருந்தால் போதும் ஏன்னா நான் கடையில் நீங்கள் உங்களால் கடைய முடியும்னா கடைஞ்சி எடுத்துக்கோங்க க பருப்பு மத்தையில் நான் பாசி பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்ட்டு இதில் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோடையே சேர்த்துருங்க அவ்வளோதான் மிச்சம் இருக்கிறது இன்றைக்கி நல்லா வெந்துட்டனால நான் கரண்டியிலே கரைக்கிறேன் கரண்டியில் கரைச்சாலேன்னு பருப்பு நல்லா கரைஞ்சி வந்துடும் உங்களுக்கு தேவைன்னா பருப்பு மத்தி இருக்குன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலரலாம் இல்லை பருப்பை மட்டும் கூட கிளறி சேர்த்துக்கங்க நல்லா மசஞ்சு வந்துடணும் தான் குழம்புக்கு ருசி கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் மசச்சிருக்கேன்ட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுறலாம் எல்லாமே கலந்தாச்சு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் ஒரு க செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கெட்டியாக வேணும்னா கெட்டியாகவும் வச்சுக்கலாம் இல்லை தண்ணி வேணும்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது கொதிச்சுக்கிட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளாட்டி இன்னொரு பக்கம் தாளிப்பு பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் சூடானதையும் கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் சேர்த்து நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது கூட கருவேப்பில் ஒரு வரமிளகாயை நாலா மூணாக கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தாளிச்சிருங்க எல்லாத்தையும் தாளித்ததுக்கப்புறம் குழம்பு நம்மளது கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தாளிப்பையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட பாசிப்பயிறு குழம்பு ரெடி இப்போ பாருங்க சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த பாசிப்பயிறு குழம்ப அதுவும் இலையில போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ட இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்